தலைவன் ஸ்க்ரீனில் பார்த்தா போதும், அது எவ்வளோ பெரிய படம் அப்படி வருது இப்படி வருதை தாண்டி படத்தில் ஸ்க்ரீனில் பார்த்தா போதும், வேறு எதுவும் எங்களுக்கு தேவையில்லை. தலை வேறு லெவலில் இருக்குது தலை. பார்த்தோடனே வந்து எல்லாம் கூட்டம் வேறு லெவலில் போயின்னு இருக்கு எல்லாமே. அண்ணா பார்த்தாவே தெரிஞ்சு வேற மாதிரி இருக்கிறாரு. அண்ணா பற்றி என்ன சொல்கிறது, பிளாக் பாஸ்டர்ட்டு அவள் தான், வேறு ஒன்றும் சொல்ல முடியாது. ஒரே வார்த்தைக்கு அண்ணா வர அண்ணா வராருந்தான் வெயிட்டிங்கில் இருக்கிறோம். அண்ணா வந்தால் இன்னும் மாஸ் பண்ணலான்னு இருக்கிறோம். என்ன சொல்லுவார், வெந்து தெளிந்தது காடு எல்லாருக்கும் வளர்க்க போடுவார். சூப்பராக பண்ணிடுறாங்க. ரொமான்டிக்லாம் ஒன்றும் கிடையாது, ரொமான்ஸ் கிடையாது. பெருசாக அவங்க கதை கரெக்டாக கொண்டு போகாத மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. ஸோ மற்றபடி கருத்து மக்களுக்கு போய் சேராத மாதிரி இருக்காங்க. கொஞ்சம் ரொம்ப இழுத்தடிக்கிறாங்க ப்ரோ. ஏதோ ஹாலிவுட் ரேஞ்சுக்கு ட்ரை பண்ணியிருப்பாங்க ப்ரோக்கு, அவ்வளோக்கு வரல. மேபி நெக்ஸ்ட் டைம் நல்லா பண்ணலாம் கேட்டால். இந்த வாட்டி அவ்வளோக்கு பண்ணல, படம் ஆவரேஜ் தான். ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாமே பார்க்குற படம் தான் இது. நல்லாயிருக்கு படம், நல்லாயிருக்கு, எல்லாமே வந்து பார்க்கலாம். படமும் வந்து இப்போது ஒரு த்ரில்லராக போகும்போது கூட ஒரு சென்டிமெண்ட் சீன்லாம் நிறைய வச்சுருக்காங்க படத்தில். அது பார்க்கும்போது ஃபேமிலி ஆடியன்ஸ் அது ரொம்ப லைக் பண்ணி பார்ப்பாங்க. எல்லாமே நல்லாயிருக்கு சார். ஒரே பாட்டு மட்டும்தான் சார் நல்லா இல்லை, மற்றபடி எல்லாம் ஓகே. தேங்க்ஸ். ஆ ஆமாம் ப்ரோ, ஃபைட் சீக்வன்ஸ் தான் சூப்பராக இருக்குது, மியூசிக் நல்லாயிருக்கு, படம் போர் அடிக்கலை. புதுசாக ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆக்ஷன் சீக்வன்ஸ் வந்து ஒரு கேமராவில் புதுசாக பண்ணியிருக்காங்க, அது பார்க்க நல்லாயிருக்கு, விஷுவலாக பார்க்க நல்லாயிருக்கு. படம் நல்லா இருக்குது சார். ஒரு குட் சோஷியல் மெசேஜோடு ஒரு ஆக்ஷன் மூவி பண்ணியிருக்காங்க, அது கொஞ்சம் ஓகே. இப்போ நல்லா இருக்குது, ஒன் டைம் வாட்சபிள். போர் அடிக்கிற மாதிரி ஒரு சீன் கூட இல்லை, எல்லாமே தெளிவாக சூப்பராக எடுத்திருக்காங்க படம்.